சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தங்கமாபுரி பட்டினத்தில் வசித்து வரும் பரத் என்பவர் பெங்களூரில் உள்ள தனியார் மின்பொருள் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் ஐடி நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களை வீட்டிலிருந்து பணியாற்ற வலியுறுத்தியது. அப்போது ஆதரவற்ற முதியவர்கள், சிறுவர்கள், பெண்கள் உணவுக்காக அல்லல் படும் நிலையை கண்டு தனது சொந்த பணத்தில் நாளொன்றுக்கு சுமார் 15,000 வீதம் சுமார் 150 நபர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி மற்றும் தண்ணீருடன் சென்று விநியோகம் செய்து வருகிறார். பின்னர் இவரின் மதிய உணவை எதிர்பார்த்து கடும் வெயிலிலும் ஆதரவற்றவர்கள் காத்திருந்து உணவுகளை வாங்கிச் செல்கின்றனர். பரத்தின் இந்த சேவை தொடர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் மேட்டூரை சுற்றியுள்ள தனியார் தொழிற்சாலைகளும் தொண்டு நிறுவனங்களும் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது ஆதரவற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.